வணக்கம் தமிழா. சாம்சங்கோட மும்மூர்த்திகள் S23 சீரீஸில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது S23 Plus. ஸோ இது வந்து மும்மூர்த்திகளில் நடுநாயகன். S23 Plus மற்றும் S23 Ultra வந்து அந்த S23 சீரீஸில் வருது. இந்த S23 Plus தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா, இந்த S23 Plus வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ரெண்டுமே வந்து 8GB ரேம் கொண்டது. 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 95,000. 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 1,05,000. சில பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலக்ஸி வாட்ச் 4 ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு வந்து 3000 ரூபாய்க்கு நீங்கள் வரலாம். ஸோ வந்து ப்ரீ ஆர்டர் ஆஃபர் தந்திருக்காங்க. சில வேறு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, லிங்க் கீழே போட்டுறேன், அங்கே போய் நீங்கள் பாருங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S23 Plus-ஓட குயிக்கான ஒரு விமர்சனம் வந்து இந்த பதிலில் நம்ம பார்க்கலாம். எனக்கு பிடித்தமான சில விஷயங்கள், அப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் முக்கியமாக, ஏன்னா வந்து இவ்வளோ விலை கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கும்போது கேமரா எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இப்போ நான் வந்து பாக்ஸ் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜர் கிடையாது. சாம்சங் வந்து அவங்களோட ஃபோன்களில் வந்து இப்போ சார்ஜர் தரது கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரீசைக்கிள் பேப்பரில் பண்ணிக்காக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து இந்த S23 Plus ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது க்ரீம் கலர் வேரியன்ட். இது வந்து ஒரு ஃபேந்தம் பிளாக்னு இன்னொரு கலர் வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து S22 Plus-க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா மாடியூல் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்திருக்காங்க. மூணு கேமரா வந்து அப்படியே வச்சுருக்காங்க. சுற்றிலும் இந்த ஒரு மாடியூல் டிசைன் எதுவும் தரல. பின்பக்கம் வந்து கிளாஸ் பாடி தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னிங் கோரிலா கிளாஸ் விக்டஸ் 2, இப்போ உள்ள லேட்டஸ்ட் கார்னிங் கோரிலா கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவ் லேயர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துருக்காங்க. சைடில் வந்து அலுமினியம் ஃப்ரேமில் இது வந்து பண்ணியிருக்காங்க. கையில் யூஸ் பண்ணதுக்கு நல்ல ஒரு எர்கோனமிக்கான ஒரு ஃபீலாக இருக்குது. 7.6 mm திக்னஸ் மற்றும் 196 g வெயிட்டில் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ், நல்ல ஒரு ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷில் வந்து தந்திருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் தந்திருக்காங்க, யூசர் கைடு இருக்குது, அப்புறம் வந்து சிம் அஜெக்டர் பின் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சார்ஜர் உங்களுக்கு கிடையாது. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 45 W சார்ஜிங் சப்போர்ட்டோடய வருது. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங்கும் உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 15 W வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு கிடைக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங்கும் தராங்க, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. 4.5 W ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரியோடு இது வருது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இப்போ தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பேட்டரியில் பேக்கப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. எனக்கு ஏற்கனவே வந்து S22 Plus நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சரி, இப்போ வந்து டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி இது வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து ஸ்லைட்டாக கர்வ்டாக இருக்குது. ஸோ வந்து கையில் ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு எர்கோனமிக் ஃபீல் இருக்குது. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கன்சலிங் மைக், கீழ் பக்கம் வந்து ஸ்பீக்கர். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. 32-bit ஆடியோ இதில் வருது. டியூன் பை AKG மைக், டைப் சி போர்ட் மற்றும் சிம் ட்ரைம். இதில் வந்து ரெண்டு சிம் போர்ட்லாம், 5G ஸ்மார்ட் ஃபோன் பட் மைக்ரோ எஸ்டி கார்டு போட முடியாது. இல்லை, ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக தான் தந்திருக்காங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடைக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்து இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். அப்புறம் வந்து ஃபேஸ் அன்லாக் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.6-inch டிஸ்பிளே, டைனாமிக் அமோலெட் 2X டிஸ்பிளே இது. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. HDR 10+ சப்போர்ட்டும் மேலே இருக்குது. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 1750 nits பீக் பிரைட்னஸ். நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் கூட இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்க்ரீனை வந்து பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கார்னிங் கோரிலா கிளாஸ் விக்டஸ்ட் ப்ரொடக்டிவ் லேயர் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே சொல்லலாம் இப்போதைக்கு நீங்கள் வாங்குறதில்ல. சாம்சங்கோட இந்த ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. ஹை பாப்பிங் நல்ல ஒரு கலர்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் இல்லாட்டி விவிட்னஸ் செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி. மினிமம் பிரைட்னஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.8 nits போகுது. ஸோ நீங்கள் இரவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கண்ணுகளுக்கு பாதுகாப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை. கேமரா குருவம். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து மூணு கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50MP கேமரா, F1.8 அப்பச்சுரோடி வருது. அடுத்தது ஒரு 10MP டெலிஃபோட்டோ லென்ஸ் தந்திருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 12MP அல்ட்ரா வைட் சென்சர் தந்திருக்காங்க. 3X ஆப்டிக்கல் ஜூம் மற்றும் 30X வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூம் வந்து இதில் பண்ணலாம். 8K 30fps மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 4K வந்து 30fps மற்றும் 60fps எடுக்கலாம். அதே மாதிரி 1080p வீடியோவும் எடுக்கலாம் 60fps.
ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா HDR10 வீடியோ சப்போர்ட்டும் வந்து இதில் தந்திருக்காங்க. சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்கள், ஏழியாக நான் இப்போ எடுத்த கிளா கேமரா சாம்பிள்ஸ். இந்த கேமராவை பற்றி நான் வந்து தனியாக ஒரு கேமரா ரிவ்யூ போடேன், ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கேமரா ரிவ்யூ போடணும். ஸோ வந்து இதோட ஒரு ஃபுல் கவரேஜ் கேமரா ரிவ்யூ வந்து இந்த வாரத்தில் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த சாம்பிள்ஸை வந்து கொஞ்சம் லோ லைட் கண்டிஷன்ஸில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 30 FPS இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். இதில் வந்து மேக்ஸிமம் 8K வரைக்கும் இந்த ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். பட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1080 30 FPS எடுத்த சாம்பிள், 4K 60 FPS இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கவரே பட தேவையில்லை. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 வந்து இது பவர் ஆகுது. ஆட்ரினோ 740 GPU, யூஎஃப்எஸ் 4.0 ஸ்டோரேஜ். இப்போ உள்ள பெஸ்ட்டான ஒரு சிப் செட் இது. ஸோ கேமிங்கில் வந்து தாறுமாறாக இருக்கும், ரொம்பவே ஃப்ளூயிடாக நீங்கள் எந்த கேம் இப்போதைக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய எந்த கேமை போட்டாலும் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகும். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீட்டிங் இஷ்யூ எதுவும் எனக்கு தென்படலை. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு கேமிங்க்கும் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 பேஸ் பண்ணி அவங்களோட 1UI 5.1 கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நிறைய பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் தராங்க. ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் வந்து நிறையவே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. எமோஜிஸ் நிறைய இருக்குது. 1UI வந்து ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு யூஐ. ஸோ உங்களுக்கு அது வந்து இதில் கிடைக்குது. 1UI 5.1 பற்றி ஒரு தனி வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதை பற்றி நான். ஸோ இதான் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S23+. ஸோ இந்த கேமரா பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த ஃபோன் எதுக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து எனக்கு பட்ஜெட் பிரச்சனையே இல்லை, இது ஆண்ட்ராய்டில் பெஸ்ட்டான ஒரு ஃபோன் வேணும், பிராண்ட் வேல்யூ இருக்கணும், கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐஃபோனுக்கு ஈக்குவலாக ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் வேல்யூ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட இந்த எஸ் சீரீஸில் தான். ஸோ அந்த எஸ் சீரீஸில் இந்த S23+ தான் வருது. இப்போ லேட்டஸ்ட்டான அந்த ஸ்மார்ட் ஃபோன், லேட்டஸ்ட்டான எல்லா ஹார்ட்வேரும் இதில் தந்திருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு கேமராவில் இருக்குது, நல்ல ஒரு டிஸ்பிளே, பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்க மாட்டே தமிழ் சேனல் சிஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் தமிழ் விருது ரேஷ்மாஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.